ಸಕಲ ಭುವನ ಸೃಷ್ಟಿ
Daí.
కామాక్షీ పద్మవాహిని పద్మానణా పద్మగస్త పద్మమాలా ధరాశుభ పూర్ణేందు వదనా రగ్ధా ఆభరణ పూజిత రక్తాభరణ పూజిత వరదాభయ హస్తాభ్యా వందే పద్మ మగర్నిఖం సర్వశక్తి మయే దేవి మహా సౌభాగ్య వరదే బ్రహ్మ విష్ణు శివే శానీం పంచగృధ్య పరాయణ ఓం శంకర పదాంబుజ సదా వందిదందం చందదం పంచాక్ష మంత్రోపదే పదాంబుజ సదా వందిదందం శంకర పదా వందిదందం పంచాక్షరవోత సర్వధేంద్ర మంత్రం శ్రీశివం సుందరేశ్వరం నమామి కన్యకుమారీ జ ధీమగీ తన్నో దుర్గి ప్రచోదయాది అఖిల జరాజర్ పంచకృత్య కారణస్య భగవతి ఈలింగ్ మహక్షేత్ర నాయకి శ్రీ కనకదుర్గాంబికా అనుష్ఠిత మంగళ మహోత్సవ ఏకాదశదిన శివదర్శనయాగార్థం సౌభాగ్యవతి శ్రీ అంబికా దివ్యపాదమూలే మహాపుష్పాంజలిం సమర్పయామి. Thank you.
नमशिवाभ्याम नवयोवनाभ्याम परस्परश्लिष्ठवपुर्धराभ्याम नगेन्द्रकन्याम ऋषगेधनाभ्याम नमो नमः शंकर पार्वतीभ्याम हरि ओम सजामर रमावाणी प्रीध्यमान देवाराधि त्रिप्राणम अवधार्य
உங்கள் குறைகளை எல்லாம் செருப்பு கலட்டுவது போல கலட்டிவிட்டு
நிறை மனதோடு உழுதுவார்கள். அதுதான் நிறை கூடம் உள்ளது. அந்த நிறை குடத்துக்கு நிறைவனத்துக்கு இங்க அந்த உள்ளுக்கு போக நீங்கள் என்னதான் குறை மனதோடு போயிருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் விட்டுட்டு போவோம். அதற்காகத்தான் நிறை குடம் வைப்பதே எங்கள் சம்பிரதாயம் ஆகிவிட்டது. அவ்வாறுதான் இங்கு தாயார் நிறை கூட சாத்துப்படியிலே இங்கு குறைகள் பல வழியில் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நீங்கி பூரண கும்பமாக சாத்துப்படியை பாருங்க அம்மா அப்படின்னா பூரண கும்பமாக நீங்கள் எல்லாம் மாற வேண்டும், மாற வேண்டும், மாற வேண்டும், வாழ வேண்டும். இதுதான் அங்கே முதல் அருள் திருக்காட்சி தத்துவம். சௌபாக்கியம் என்ற சொல்லுக்கு குறைவற்றது என்று அர்த்தம். அதனாலதான் எங்களுடைய மகளை நாங்கள் மற்றவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்ற போது காட்டிலே அடைகின்ற வளமை சௌபாக்கியவதி வேறு ஒன்று குறையும் இல்லை, குறைவு மற்றவள். கல்யாணத்திற்கு பிறகுதான் அவருக்கு தெரியும் என்ற மாதிரி எனக்கு. ஆனா கொடுக்க குறைவற்றோடுதான் எல்லாம் அமைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பிரார்த்தனை, பூரணமாக இருக்க வேண்டும். ஆனால் முடிகிற தளம்பு தளம்பு தளம்புவோம் கேட்டா நாங்கள் மனிதர்கள் என்ன குறைகுடங்கள் அவ்வளவுதான். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தை குறைவதா நான் உட்பட பேரு நிமித்தி நான் என்று சொல்லக்கூடாது. எல்லோருமே குறைகுடங்கள் தான். அந்த குறைகுடங்கள் நிறைகுடமாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரார்த்தனை சௌபாக்கிய அம்பிகையில் வழிபாடு. சரி, நிறைகுடம் எப்படி உருவாகியது என்று பார்த்தால் மாநிலையின் ஒரு பகுதி, மாமரத்தின் ஒரு பகுதி இலை. மாமரத்தின் ஒரு குறை தானே அது, முழுமையான மாமரம் அமர்ந்திருக்கிறது மாவிலை. தென்னை மரத்தின் ஒரு பகுதி முழுமையா இல்லை, ஒரு பகுதி தேங்காய் கும்பத்துக்கு தேங்காய் நினைப்போம். ஆடையில் ஒரு துண்டு முழுமையான ஆடையில் ஒரு துண்டு பட்டு உள்ளுத்த கண்ணி இவ்வளவுகளை விட்டுத்தான் ஒன்றை பூரணமாக உருவாக்குகிறோம். பல குறைகள் சேர்ந்துதான் ஒரு நிறைவு உருவாகிறது. மறந்துவிட்டார்கள், பல குறைகள் சேர்ந்துதான் ஒரு நிறைவு உருவாகிறது. அந்த நிறைவு எமக்கு நல்ல புரிதலை தர வேண்டும், பெரும் மாற்றத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த குடத்துக்குள்ள தண்ணி அமரும். பூனியாக
மார்ந்து போறது நாய்க்குள்ள நீச்சு. கடவுளே என்ன வேண்டும், நாயக்கிட்ட பயமா இருக்கு, அப்ப நாயா மாற வேண்டும், நாயாக மாறு மாறியாச்சு. நாய் புதிய கட்டுப்பாயிருந்து கடவுளே வந்தார், என்ன வேண்டும், புதிய கட்டா பயமா இருக்கு, அப்ப நான் புலியாக மாற வேண்டும், மாறின. புலி கடவுளே கடவுளை திருப்பி அழைச்சு என்ன வேண்டும், இல்ல மனிதன் வேட்டையாட ஆவாங்க, மனுஷன கண்டா பயமா இருக்கு, அப்ப நான் மனிதனாக மாறவேன். ஏய் கேட்டது, நான் மனிதனாக மாறும், மனிதனாக மனிதனான கடவுளே கடவுளே கடவுள் வந்தார், என்ன வேண்டும், மனிதனோடு இருப்பதற்கே பயமாக இருக்கிறது, ஒருவரை ஒருவர் பிடித்து தெரிகிறார், எலி கூட்டமாவது பரவாயில்லை. அப்ப என்னதான் சொல்லவாரு, பயமா இருக்கு. கடவுள் சொன்னார், நீ எத்தனை வடிவங்கள் எடுத்தாலும் உன் மனதுக்குள் இருப்பது எலி மனம்தான். எலி எந்த தன்மையோடு அங்கு பயந்து கொண்டிருந்ததோ அதுபோலதான் நீ இருக்கிறாய். எத்தனை ஆயிரம் வடிவம் எடுத்தாலும் உன் மனம் மாறாத வரை உன் குறையும் நீங்க போவதில்லை. ஆகவே மாற்றத்துக்குரியதாக ஈடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்கள் தண்ணி தண்ணி எந்த வடிவத்தையும் எடுத்துக்கொள்ளும். அப்படி எல்லாம் சேர்ந்தால்தான் ஊரணம் குறைவற்றது, அதுதான் சௌபாகியம். வாழ்க்கையிலே எங்களுக்கு நல்ல நெறிமுறைகளை சொல்லித் தருவது ராமாயணம் இதிகாசங்கள். அவை கதைகள் மாத்திரமல்ல, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை தத்துவங்கள். தசரதனுக்கு நீண்ட நாள் குழந்தை இல்லை, குழந்தை பேரு இல்லை, கவலை. கவலையை மறக்க வேட்டைக்கு போனார். வேட்டையிலே ஒரு ஆத்தங்கரையில் ஒரு யானை தண்ணீர் குடித்துக் கொண்டிருப்பதாக அவன் நினைத்து தூர இருந்து சப்தவேலி என்கின்ற அம்பை எடுத்து விட்டார். ஆனால் இவர் நினைத்தது போல குடித்தது யானை அல்ல, ஒரு சின்ன சிறுவர், ஒரு அந்தன சிறுவர். யானை என்று நினைத்து இவன் அம்பு விட அந்த அம்பு சிறுவனை கிடைத்தது. சிறுவன் கண் தெரியாத தன் தாய் தந்தையருக்கு தண்ணி எடுப்பதற்காக ஆற்றுக்குள் வந்தார். குடத்தை முக்குகின்ற பொழுது கொழ 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 என்ற ஒரு சத்தம், அது யானை குடிப்பது போல ரசகரன் கேட்டது. ஆகவே விட்டான் அம்பு, தைத்தது பையனுக்கு. சத்தத்தை கேட்டு ஓடி சென்று மடியில் ஏந்தினான். குழந்தை சொன்னது, என் அப்பா அம்மாவுக்கு கண் தெரியாது, நான் இப்பொழுது புத்தியராக இருக்கிறேன், தண்ணி தாகம் என்றுதான் என்னை அனுப்பினார்கள், தயவு செய்து இந்த தண்ணீரை கொண்டு போய் கொடுங்கள், கொடுத்த பிறகு அவர்கள் தாகம் தீர்ந்த பிறகு சொல்லுங்கள், நான் சிவபதம் அடைந்து விட்டேன் என்று. அதற்கு முன்னால் சொன்னால் துணிச்சு போவார்கள், தண்ணி குடிக்க மாட்டார்கள். சரி செய்கிறேன் என்று மிகுந்த சோதத்தோடு பேச்சு மூச்சு இல்லாமல் கொண்டு போய் தண்ணியை கொடுத்தார். மகனே மகனே, வருகின்ற வரதையே புரிந்து கொள்கின்ற அளவுக்கு கண் தெரியாவிட்டாலும் குரஞ்ஞானம் இருந்தது அவர்களுக்கு. இவன் மௌனமாக இருந்தார், குரல் கொடுத்தால் பிடிபட்டு விடும். தயங்கி தயங்கி என்ன சொல்லுவது, ஏது பேசுவது, அவர்கள் துன்பத்துக்குள்ளாக்கி விட்டேனே என்ற பயம் குற்ற உணர்வு இந்த தவிப்போடு கூடி குறித்து போய் நிற்கிறார். மகன் அல்ல மகன் அல்ல, இது எங்கள் மகன் அல்ல, சந்தனம் ஜவ்வாது வீசுகின்றது, என் மகனுக்கு அப்படி வீசாது, நாங்கள் ஏழைகள், இங்கு வந்திருப்பது மகன் அல்ல, கண் தெரியாது என்று ஏமாற்ற வேண்டாம், சொல் நீ யான், எங்கே என் மகன். மன்னனுக்கு மறைக்க முடியவில்லை, சொன்னார், நான் தசரத மகா சக்கரவர்த்தி, தெரியாத ஒரு அம்ப போட்டு உங்களோட மகனை சிவபதம் அனுப்பிவிட்டேன், மன்னிக்க வேண்டும், விழுந்து மன்றாடினார். அவர்களும் அழுதார்கள், மன்னனும் அழுதார். அழுகையிலூடே புத்திர சோகத்தினால் அந்த கண் தெரியாத தாயும் தந்தையரும்
என்னதான் இருந்தாலும் ஒரு தீர்க்கமான மன்னன் ஆராயாமல் ஒரு காரியத்தை செய்தது தவறு தவறு தவறு. இன்று நாம் எப்படி புத்திர சோகத்தினால் துடிதுடிக்கின்றோமோ அதுபோல நீ ஒரு நாள் உன் புத்திரனை இழந்து அந்த புத்திர சோகத்தினாலேயே சாபம் கொடுத்தார். மன்னன் நன்றி என்றான். ஏன் தெரியுமா? எனக்கு இதுவரை புத்திரனே இல்லை. புத்திரன் கிடைத்தால் அவனுக்கு அது வரம். பிள்ளையே கிடைக்காது என்று இருந்தவனுக்கு அந்த குறை நீங்கி இவர்கள் சாபம் கொடுத்தாலும் அந்த சாபத்தின் ஊடாக வந்தது வரம். முதல் சாபமாகத்தான் எங்களுக்கு தோன்றும். அது சாபம் அல்ல, வரம். குறையாக இருந்தது நிறைவாக மாறியது. ஏன் தெரியுமா? அவன் மனதிலே இருந்த உள்ளீடு குழந்தை வேண்டும் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உள்ளத்தில் மாற்ற இருந்தது. ஏற்றுக்கொண்டார். பரசுராமன் பெரிய சக்கரவர்த்தி, பெரிய முனிவன். அவரிடம் வேதத்தை படிப்பதென்றாலே கொடுத்து வைக்க வேண்டும். அவனிடம் வேதத்தை கற்பதற்கு கர்ணன் சென்றான். கர்ணன் சென்றான், குருவே வேதத்தை கற்றுத்தர வேண்டும். நான் பிராமணனுக்கு மாத்திரம்தான் வேதத்தை சொல்லித்தருவேன். நானும் பிராமணன் தான். பொய் சொன்னான் கர்ணன், பொய் சொன்னான். வேதத்தை அவரிடம் சிறப்பாக கற்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக சொன்னார். அவர் நம்பி வீதத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் குரு கர்ணன் மடியிலே தூங்குகிறார். இவனது உண்மை குணத்தை காட்ட வேண்டும் என்று இந்திர வண்டு கர்ணனின் துடையை துளைக்கிறது. குரு மடியிலே நிதிரை கொள்கிறார். நான் அவரது நிதிரையை குழப்பக்கூடாது என்று அந்த துளைத்த வண்டு தசையையும் தாங்கிக் கொண்டு அப்படியே அமைதியாக இருக்கிறார். ரத்தம் வடிகிறது. ஈரழிப்பு காரணமாக பரசுராமன் எழுப்புகின்றார். ரத்தத்தை பார்க்கிறார். நீ பிராமணனா? பிராமணனுக்கு இவ்வளவு உடல் வலிமை இருக்காது. நோஞ்சான் மாதிரி தான் கொடுப்பார். எங்களை பார்த்து அந்த காலத்தில் அப்படி ஒரு தத்துவம் இருந்தது. உடல் வலிமை அவனுக்கு இருக்காது. இப்ப அதைக்கு தான் கூட போயிருக்க. அவர்களுக்கு மனோவலிமை தான். ஆகவே நீ இவ்வளவு தைரியமாக இந்த ரத்தம் ஒழுங்குகின்ற அளவுக்கு இவ்வளவு வேதனையை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்றால் நீ உண்மையிலே பிராமணன் அல்ல, சைத்திரியன். சைத்திரியன் சைத்திரியன் என்றார். அதாவது அரச வம்சத்தவன், அரச வம்சத்தவன். நன்றி சந்தோஷம் என்றார். ஏன் தெரியுமா? கர்ணனுக்கு தன் குலம் என்ன என்று தெரியாது. தேரோட்டியின் மகன் மகன் என்றுதான் ஊர் பழித்தது. அவனுக்கு இந்த பிராமண உத்தம மாமுனிவர் சொல்லிவிட்டார், நீ சைத்திரியன். ஆகவே அது பொய்யாக இருக்காது. நானும் சைத்திரியன் என்று நெஞ்சை நிமிர்ந்து கொண்டு போனேன். இது சாபமா வரமா? சாபமா வரமா? ஒரு பகுதியில் வரம், மறுபகுதியில் சாபம். நீங்கள் எந்த நிலையில் மனத்தை வைத்திருக்கிறீர்களோ அங்குதான் சௌபாகியம் தெரியும். பித்தோவார் இதை சொல்லி முடிச்சுள்ள பித்தோவார் கண் தெரியாத காது கேட்காத. பியோனாவிலே இன்று வரை அவரை வீழ்த்துவதற்கு எவரும் இல்லை, எவரும் இல்லை. அவருக்கு கண் தெரியாத காது இருக்காது. ஒரு பியோனா வாசிக்கிறதுக்கு அடிப்படையா காது இருக்கும். என்ன விஷயம் கேட்டாக்கானே ரசித்து வாசிக்கலாம். அடிப்படையே பிரச்சனை. ஆனால் அவரது முயற்சி அவருக்கு கொடுக்கப்பட்ட குறைகளை உடைத்து எறிந்தது. சின்ன சின்ன குறைகளினால் ஆக்கப்படுவது பூரண கும்பம். எங்களிடம் எத்தனையோ விதமான குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் நீக்குவதற்குரிய மனப்பக்குவத்தை கும்பத்துள் தண்ணி இருப்பது போல இருந்து தாயார் எங்களுக்கு பூரண வாழ்வை தர வேண்டும். அதுதான் சௌபாகியம். குறையொன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா ஒரு குறையும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் சௌபாகியவதி தரிசனத்திலே இருக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாகியமும் கிடைக்கட்டும். அதன் பொருட்டுத்தான் பிரசாதமாய் வெத்தலை கொடுப்பார்கள், மஞ்சள் கொடுப்பார்கள். மஞ்சள் உள் உடம்பிலே வெளி உடம்பிலே இருக்கின்ற குறைகளை நீக்கும். உள்ளுக்கு வருத்தம் இருந்தால் வருத்தத்தை நீக்கும். வீட்டில் கிருமி இருந்தால் மஞ்சள் தண்ணி தெளிச்சா கிருமி இல்லாமல் போகும், குறைகள் எல்லாம் இல்லாமல் போகும். வெளியில கொஞ்சம் முகம் கருக்கா இருந்தால் மஞ்சள் பூசி குளிச்சா
அழகாக வரும். இப்ப எல்லாம் அந்த பழக்கம் இல்லாம போச்சு. அப்படியோடு இருந்தது தெரியுமோ தெரியும். வெற்றிலை உள் வருத்தங்களை குறைகளை நீக்கும், நல்ல லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். ஆகவே சௌபாகியம் என்பது குறை நீக்கி முழு நிறை தன்மையோடு வரவழைப்பதுதான். அதை தாய் இங்கு வரவழைக்கட்டும், எல்லோருக்கும் அந்த பிரசாதம் கிடைக்கட்டும் என்று பிரார்த்தித்து எல்லோரும் இன்பமே சூழ்நிலை